ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு தமிழச்சி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படியெல்லாம் இந்த கிச்சனை எங்கள் அம்மா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு பக்கத்துலேருந்து போகலாங்க. இது வந்து சூர்யா சைன் டூ பர்னர் அடுப்பு தான். இந்த அடுப்புக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருப்பாங்க. இது காலையில் அம்மா காஃபி வச்ச உடனே மீதி இருக்கிற காஃபியும் அதில் ஊற்றி வச்சுடுவாங்க சூடாராமல் இருக்கிறக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டு வச்சுருக்காங்க. இந்த குட்டி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூளுப்பு போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு பல்காக வாங்குவாங்க. கொஞ்சம் இதில் போட்டுட்டு மீதியை வந்து கீழே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை நான் காட்டுறேன். இது வந்து நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அம்மா வாங்கின அடுப்புங்க, சூர்யா சைன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு துடைக்கிற கிளாத்து. சமையல் செஞ்சு முடிச்ச உடனே இந்த கிளாத்தில் தான் அம்மா வந்து அடுப்பை தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு மடித்து கொண்டு வந்து இதே இடத்துல கீழே வச்சுடுவாங்க. அந்த அடுப்பு ஒட்டியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஜன்னல் இருக்குங்க. அதுக்கு மேலே லைட்டர் வச்சுருப்பாங்க. தீப்பெட்டி இருந்துச்சுனாலும் அந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க. இந்த போர்ஷன் எம்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்க் இருக்குங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த சில்வர் நார் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இது விம்ஜெல்ங்க. இது அப்பப்போ பாத்திரம் கழுவும்போது யூஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே தொடச்சி வச்சுருவாங்க. இது வந்து நம்ம பாத்திரமெல்லாம் போடுறதுக்காக நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த அது பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. அந்த ரெண்டையும் அந்த அடுப்பை இதில் பைப்பில் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இதுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தி மிக்ஸி ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கிறதால அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அம்மாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி மண்பானையில் தான் தண்ணி வச்சுருப்பாங்க. தண்ணி ஃபில்டர் ஆகும் இல்லைங்களா, மண்பானையில் எப்படியும் தண்ணி கொஞ்சம் வடியும். அதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு ட்ரே ஒன்று யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து பானை வச்சுருப்பாங்க. நேராக அதுக்கு மேலே மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேர் அதுக்கு மேலே மண்பானை, அதாவது தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மண்பானை, அதுக்கு மேலே மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் வச்சுருக்காங்க. சேம் என்னோட கிச்சனில் நான் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தனோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவோட கிச்சன்லேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க ஃப்ரிட்ஜ் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது கரண்ட் ஆஃப் ஆன டைமில் யூஸ் பண்ணுறக்காக ஒரு விசிறி ஒன்று சின்னதாக வாங்கி வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய மொபைல் ஃபோன் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்டாண்டு, அதாவது ஒரு சின்னதாக ஒரு ட்ரேயில் ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது என்னோடய பாப்பாவுக்கும் தம்பி பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கும்போது என்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோமோ அதை வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்பி பாப்பா ஊரில் இருக்காங்க. ஸோ என்னோட பாப்பாவுக்கு மட்டும்தான் கொடுக்குறதுக்கான ஃப்ரூட்ஸ் இதில் எடுத்து போட்டு வச்சுருக்கோங்க. சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வீட்டில் இருக்கும்போது காலையில் எழுந்த உடனே நான் வந்து எடுத்து இதில் வந்து போட்டு வச்சுருவோம். இவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருக்கிறது. இப்போ வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்காங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா துவைச்சி காய வச்சுருக்காங்க. இன்னும் அது வந்து ஃபுல்லாக காயலை. அதனால் அந்த டைம்லேயும் வந்து டஸ்ட் எதுவும் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அம்மா வந்து டெம்பரவரியாக நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்காங்க. அது நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா அதை நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை போட்டு வச்சுருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஃப்ரிட்ஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னாங்க, எல்ஜி பிராண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடிக்கு வந்து அம்மா இந்த மாதிரி ஒரு கிளாத் ஒன்று பழைய கிளாத் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுடுவாங்க. ஓப்பன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், அதுலேயும் எதுவும் அழுக்குப்படாமல் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து டீஃபால்ட்டாக என்ன லேபிள் இருந்துச்சோ அதே லேபிள் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்ட மாட்டாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் ஒரு மோர் தென் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது, எல்ஜி பிராண்டு. வித்தவுட் ஸ்டெபிலைசர் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பவர் சேவிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க இதில். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க இந்த ஃப்ரிட்ஜை ஒட்டியே பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாவோடது கிரைண்டர் வச்சுருப்பாங்க. கிரைண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாத் போட்டு அதை வந்து எப்போவுமே மூடி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அரிசி அரைக்கும் போது யூஸ் பண்ணிட்டு கழுவுனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அது அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருக்கும் இல்லைங்களா, நீட்டாக இதானதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க இந்த மாதிரி
ஒரு கிளாத் ஒன்று போட்டு அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருவாங்க. இது பழைய மாடல் கிரைண்டருங்க, அதனால் அந்த ஸ்டாண்டோடு அப்படியே இருக்கும், டிஃபால்ட்டாக ரெகுலராக இதே பிளேஸில் தான் இருக்கும். அந்த கிரைண்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஜன்னல் இருக்கும், அது முதல்ல இருந்தே இருக்குது. இந்த இடத்துல வந்து பிளக் பாயிண்ட் இருக்கிறதால ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிக்ஸி எல்லாமே இது ஒன்று ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பழைய மாடல் கிரைண்டர் அப்படின்னு தான் சொல்லணுங்க. பட் வந்து இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப லைஃப் கிடச்சிருக்கு எங்களுக்கு. எல்லாமே இதில் நம்ம வந்து அதிகமாக குவான்டிட்டி போடும்போது இதில் நம்ம வந்துட்டு தாராளமாக அரைச்சிக்கலாம். அது வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுங்க. குப்பை எதுவும் படாமல் இருக்கிறதும் அப்படின்றதுக்காக இதுக்கு வந்து மேலே மூடி வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, அதனால் அம்மா இந்த மாதிரி கிளாத் போட்டு மூடி எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்துங்க நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மண்பானை காட்டின இல்லையா, நேராக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான், அந்த செல்ஃப் தான் நம்ம இப்போ பார்க்குறது. இப்போ நான் இப்போ காட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா யூஸ் பண்ண மண் பாத்திரங்க, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா அவங்களோட ஞாபகமாக அம்மா இன்னும் அந்த பாத்திரத்தை அப்படியே பத்திரமா வச்சுருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மோர் தென் 3 kgs மேலே அதில் வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்க, நல்ல வாய் அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பாத்திரம் அம்மா உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாருமே அதாவது ஒரு அண்ணா ஒரு 10 பேர் ஒன்றா இருக்கும் அப்படின்னா அந்த டைமில் செய்யறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் அந்த பாத்திரம் இது வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு கீழ் இருக்கக்கூடிய செல்ஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன்ஸ் எல்லாம் அம்மா வந்து பல்காக தான் வாங்குவாங்க, 2 kgs, 3 kgs அந்ததுக்கு மேலே தான் வாங்குவாங்க எல்லாமே. அந்த மாதிரி வாங்குகிற டைமில் அந்த ஆனியன்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா பரப்பி விட்டுருவாங்க, அப்போ தான் ஆனியன் எல்லாம் கெடாது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுட்டு சப்பாத்திக்கல் வச்சுருக்காங்க, பூரிக்கல் வந்து ரெண்டு வந்து இடத்துக்கு வச்சுருக்காங்க. அடிக்கடி நம்ம எடுக்கிறதால இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு ட்ரேயில் தக்காளியும் இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க சிங் போர்ஷனுக்கு கீழே பாத்திரம் கலவர சிங் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் தேங்காய் வந்து இந்த இடத்துல வச்சுருவாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து பழகி அப்போல்லாம் கெஸ்ட் வந்தால் இதைத்தான் எடுத்து போடுவாங்க சாப்பிடும்போது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பலகைக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டு இதில் வந்து ஓப்பன் பண்ணின பேக்கெட்ஸ் வந்து இதில் வச்சுட்டு. அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க ஸ்டவ்வுக்கு கீழே அடுப்புக்கு கீழ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு மண்பானை வச்சுருக்காங்க. இந்த மண்பானையில் வந்து பார்த்திங்கன்னா புளியெல்லாம் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து மேலே இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புளி பானைக்கு மேலே முரம் வச்சுருப்பாங்க, அதாவது பழைய காலத்துலலாம் இருக்கு இல்லையா அந்த முரம் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா சல்லடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது மாவு ஐட்டமில் நம்ம சலிக்கிறதுக்காக டஸ்ட் இருந்துச்சுன்னா சளிப்போல் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சல்லடை அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆயில் ட்ரே வச்சுருக்காங்க. இந்த ஆயில் ட்ரேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நல்லெண்ணெய் வச்சுருக்குறாங்க. மீதி ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து கடலெண்ணெய் ஒன்றுலையும் இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பலகாரமெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா யூஸ் பண்ணின ஆயில் எக்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸஸ் ஆயிலை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. எப்போவுமே எக்ஸஸ் ஆயிலை தான் அம்மா வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறமா சுத்தமான ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் ஆனால் தனித்தனி இப்போ இதாக தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தோசை நம்ம செய்யும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயில் பாக்ஸு. இது வந்து என்னோடய கிச்சனில் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியே தான் அம்மா வீட்லேயும் ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்டிக்கு தனியாக இருக்கும், அந்த மேல் மூடியில் மட்டும் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. அது கொட்டியே வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க இது வந்து மண் பாத்திரம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க விறகடுப்பில் வைக்கிறது. இது வந்து பொரியலெல்லாம் செய்யக்கூடிய ஒன்று. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பருப்பு ஐட்டம் எல்லாம் நம்ம குழம்பெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பானை மாதிரி ஒன்று, மண் சட்டி தான் இது ரெண்டுமே. அதுக்கு பக்கத்தில் வந்து இது வந்து பல்காக எண்ணெய் வாங்கிட்டு வந்துருவாங்க, ஒரு 5 லிட்டர்ஸ் இதெல்லாம் பிடிக்கும்.
எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் ஆனால் ஒரு நியர் அந்த மாதிரி கிடைக்குங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு இதிலிருந்து அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்குவாங்க கொஞ்சமாக. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுற அருவாள் மனையும் காய் கட் பண்ணுற அருவாள் மனையும் வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய காலத்துலலாம் யூஸ் பண்ண இல்லைங்களா படி, பிளாக் கலரில் இருக்கு இல்லையா அந்த படி வச்சுருக்காங்க அம்மா. சிலிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே தேதி வந்து ஒட்டி வச்சுடுவாங்க. அதாவது எப்போ நம்ம இந்த சிலிண்டர் எடுத்து அடுப்பில் வைக்கிறோமோ அந்த தேதியை கிழிச்சிட்டு இதில் வந்து ஒட்டி வச்சுக்குவாங்க. அப்போ தான் அந்த டேட் மறக்காது, எவ்வளோ நாள் அந்த சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த சிலிண்டருக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கல்லும் தோசைக்கல்லும் வச்சுருவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பிளேஸு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் வந்து காஞ்ச மிளகாய், வரமிளகாய் வந்து பல்காக வாங்கிப்பாங்க 10 kg 15 kg அப்படின்ட்டு, அதை இதில் வந்து போட்டு வச்சுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வேறு இதில் வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அன்ஓப்பன் பாக்கெட்ஸ் எல்லாமே வச்சுக்குவாங்க. ஓப்பன் பண்ண பாக்கெட்ஸ் வேறு ஒரு பாக்ஸ்லேயும் அன்ஓப்பன் வந்து இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவாங்க. அதே மாதிரி இந்த மிளகாய் பாக்ஸுக்கு மேல் வந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து அஞ்சரை பெட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் வந்து எல்லாம் சிந்திடுது. நம்ம அவசரமாக சமைக்கும்போது எடுத்துகிட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா எல்லாம் கீழே கொட்டிடுது, அதில் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரே மாதிரி பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அம்மா ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அஞ்சரை பெட்டி எடுத்து இப்போ வேறு பக்கம் வச்சுட்டாங்க, அது வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. இதில் வந்து நம்ம அஞ்சரை பெட்டியில் வைக்கக்கூடிய எல்லா திங்ஸும் அம்மா இதுலேயே வச்சுருக்காங்க. கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுட்டாங்க. அடியில் ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க. இதை வந்து கீழே கொட்டாது, வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறதாக அம்மா வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க ஒரே மாதிரி பாக்ஸ் மேக்ஸிமம் அம்மா வந்து கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. இது எல்லாமே வந்து அம்மாவுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதால இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து அஞ்சரை பெட்டி இல்லாதவங்க இல்லை அது வந்து உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா என்னன்ட்டு யூஸ் பண்ணி பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் என்ன ஃபீல் பண்ணேன். ஏன்னா என்னோடய அஞ்சரை பெட்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் கீழே கொட்டதான் செய்யுது, அது வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா. மஞ்சள் பொடியோ இல்லை கடுகு எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு ஸ்டோர் பண்ணும்போது மிக்ஸ் ஆகுது, அதை வந்து நம்ம கீழே தான் நம்ம கொட்டுற மாதிரி இருக்குங்க. பட் இது வந்து மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். இதுலேயும் எல்லா திங்ஸும் மோஸ்ட்லி வந்துட்டு கவர் ஆகிடுது. கவுண்டர் டாப் ரொம்பவே சின்னதாங்க, இந்த ஒரே ஒரு போர்ஷன் மட்டும்தான். இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது ரொம்பவே நான் மாடுலர் கிச்சன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது கவுண்டர் டாப் ஒட்டியே இருக்கக்கூடிய செல்ஃபுங்க. அதில் இந்த மேல் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாக்ஸ் இருக்குது. இந்த 4லையுமே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு யாராவது வர்றாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு மூடி வச்சுருக்காங்க. மேல் இருந்து ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கம்மா. ஆரஞ்ச் வித்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் அந்த இதில் பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, சாரி கோதுமை வச்சுருக்காங்க. ரொம்ப அதிகமாக கோதுமை இருக்கும்போது கோதுமை இந்த பாக்ஸ்லேயும் அதுக்கு பக்கத்துலேயும் எல்லோ கலர் மூடி போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்து பாதி அரைச்சி வச்சுட்டு பாதியை வந்து கோதுமையை இதில் வச்சுடுவாங்க. அந்த ரெண்டு பாக்ஸுக்கும் இடையில வந்து சின்னதாக ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருக்காங்க. அதாவது கறி மிளகாய்த்தூள் கிராமத்துலேயெல்லாம் அரைச்சி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மிளகாய்த்தூள் வந்து அரைச்சி வச்சுருக்காங்க. எல்லோ கலர் மூடி போட்டது கோதுமை மாவு இருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இருக்குது, அதில் வந்து காட்டிலிருந்து பறித்து வச்சுருக்கக்கூடிய தட்டை பயிறு பல்காக அதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. காட்டு தட்டை பயிறு அதிகமாக இருக்கிறதெல்லாம் அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அது உரமாக வச்சுருக்காங்க. கீழே சம்பளத்தில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க, அதில் மூஞ்சதுக்கப்புறமா இங்கிருந்து எடுத்து வச்சுக்குவாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி டிசைன் போட்ட ரெண்டு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒன்றில் வந்து கரும்பு சர்க்கரையும் இன்னொன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர், அது கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதால சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மில்டன் வந்து, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. எதுக்காவது யாராவது கெஸ்ட் வந்தால் ஏதாவது போட்டு கொடுக்கணும்னா அதிலிருந்து எடுத்துக்குவாங்க. அதில் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இருக்குதுங்க. அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து சில்வரில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பெருசாக இருக்கக்கூடிய ரெண்டு சம்பளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு ஒன்றுலையும், இன்னொன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்து தட்டை பயிர் வந்து ஒன்றுலையும் போட்டு வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, மேலே ஒன்றில் வச்சுருக்காங்க, கீழே ஒரு சில்வர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து பறித்ததால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, அதனால பெரிய சம்பளத்தில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு சம்பளத்துக்கு மேலேயும் ஒரு ஒரு ட்ரே வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒன்றில் வந்து வரமிளகாயும் இன்னொன்றில் வந்து புளி போட்டு வச்சுருக்கோம். இந்த ரெண்டுமே வேறு ஒரு பாக்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க. புளி மேலே டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு மூடி மாதிரி போட்டு லிட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த செல்ஃபு அந்த ஒட்டியே வந்து ஒரு மூணு பெரிய சம்படம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு கொள்ளு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வச்சுருக்காங்க. அதை ஒட்டி இருக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உடச்ச தடப்பயிறு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி லைனில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா காஃபித்தூள் டீ தூள் போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வெந்தயம் உளுந்து, அதுக்கு அடுத்து இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ரசப்பொடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க கொஞ்சமாக இருக்கிற சின்ன இதில் தூக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெய் பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் சின்ன சின்னதெலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒன்றில் கரம் மசாலாவும் ஒன்றில் வந்து பெப்பர் தூள் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டிருக்கு இல்லையா, அதில் வந்து ஊறுகாய் வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செட் வச்சுருக்காங்க. பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த மூணு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி ஒன்றுலையும் கரம் மசாலா ஒன்றுலையும் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஊறுகாய் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுங்க, அது வந்து மூடியை தூக்கி போட்டுட்டு அம்மா அந்த பாக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே கொஞ்சமாக அரிசி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கத்தி சிசர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நைஃபு சிசர்ஸ் இதெல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைசர் இல்லாமல் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆர்கனைசரே நம்ம வந்து காசு போட்டு வாங்கணுங்கிறது கிடையாதுங்க. இந்த மாதிரி நான் மாடுலர் கிச்சன் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய நைஃபு சிசர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக அரிசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக அரேஞ்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சால் அப்படின்னு சொல்லலையா, அண்டான்னு சொல்கிற இல்லையா, அது வச்சுருக்காங்க. அதாவது 90% வந்து மண்பானை தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு சில டைம் வேறு கெஸ்ட் வந்தாங்கன்னா அதில் தண்ணி பத்தாது இல்லைங்களோ, அதுக்காக இந்த சால் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம தோசை சுடும்போது மூடி வைக்கிற லிட் அங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பால் தூக்கு இருக்குதுங்க. அதை ஒட்டி இருக்கக்கூடிய வந்து ஒரு டைனிங் டேபிள் செட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, நம்ம சாதம்லாம் செஞ்சுட்டா எடுத்து போட்டு வைக்கிறது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சைஸில் ஒரு மூணு பீஸ் இருக்கக்கூடிய செட்டுங்க. அதுக்குள்ளே உள்ளே போட்டு அம்மா வந்து மூடி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு பால் பாத்திரம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க ஒரு சில்வர் வாட்டர் பாட்டில். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசியெலாம் நம்ம அரைச்சோம் அப்படின்னா மாவு அரைச்சோம்னா போட்டு வைக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடிய பாத்திரம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸில் ஒரு 4-5 பாத்திரம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க ஒரு சின்னதாக ஒரு குக்கர் வந்து இருக்குது. அந்த குக்கருக்கும் அந்த மாவு அரைச்சி எடுத்து வைக்கக்கூடிய பாத்திரத்துக்கு இடையில வந்து அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸஸ் ரெகுலராக நம்ம செய்யும்போது ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறக்காக வேணும் இல்லைங்களா, அதனால ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு சின்ன சின்ன சைஸில் ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வந்து அதுக்குள்ளே வச்சுருக்காங்க, அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தாங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப உங்களுக்கு பாத்திரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்குள்ளே வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருந்த மாதிரி
அம்மாவும் வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று தான் வந்து பார்த்தீங்க எல்லா பாத்திரத்தையுமே போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஹேபிட் வந்து எனக்கு எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ அம்மா அதில் ரொம்ப கிச்சனில் ரொம்ப கம்மியான பாத்திரம் இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் இதுக்குள்ளே ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுக்கும்போது என்னோட கிச்சனில் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா செல்ஃபுக்குமே நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து ரெண்டு அரிசி மூட்டை இருக்குங்க. ஒன்று வந்து சாதம் அரிசி, ஒரு மூட்டை நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி அரிசி, இன்னொரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசிங்க. அப்போ வந்து எல்லாமே வந்து மூட்டையில் தான் நம்ம எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ரெண்டு மூட்டையை தான் இப்போ லாஸ்ட்டு செல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து செல்ஃப் வந்து அம்மா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு ஆர்கனைசருமே இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அம்மாவோட கிச்சனில் வந்து அதிகமாக ட்ரே யூஸ் பண்ணலை, எந்த ஒரு ஆர்கனைசருமே யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி தான் செல்ஃப்லேயே வந்து எல்லா திங்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அம்மா கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரே ஆர்கனைசர்னா இந்த மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். சேம் இதில் வந்து பாருங்க, ஒரு சைடில் வந்து காய் துருவுறது, நம்ம எக்ஸசைஸ் யூஸ் பண்ணக்கூடிய வடிகட்டி, சொம்பு, கரண்டி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸு, முரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஆப்போசிட் சைடில் வந்து டம்ளர் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர்ஸு, கெஸ்ட் வராத டைமில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர்ஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் ஒன்ல பருப்பு கடையிற மத்து தான் வச்சுருக்காங்க அம்மாவுமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, தட்டமெல்லாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கரண்டியும் ரெண்டு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சின்ன கரண்டி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இடையில சொம்பு, அந்த நம்ம ஜூஸ் புளியிற ஜூஸர் வந்து வச்சுருக்காங்க. சேம் என்னோட கிச்சனில் நான் யூஸ் பண்ண மாதிரியே இந்த மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் வந்து என்னோட கிச்சனில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேனோ சேம் ஒரு அதே மாதிரி தான் அம்மா கிச்சன்லேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் இதை வந்து ரொம்பவே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம ஒன்றையே சொல்லும் போது டைம் வேஸ்ட் தான் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ரொம்ப 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 ஷார்ட்டாகவே நான் சொல்லிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்க வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த மல்டிபர்பஸ் ஆர்கனைசரில் நம்ம எப்படியெல்லாம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், நான் எப்படி என்னோடய கிச்சனில் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதையெல்லாம் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த லிங்க் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து அவங்களுடைய கிச்சன் வந்து மோரார்லெஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கிச்சன் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து நான் மாடுலர் கிச்சன் அப்படின்னு தான் நம்ம இதில் சொல்லணும். இதில் பெருசாக எந்த ஒரு ஆர்கனைசர்ஸுமே அம்மா வந்துட்டு யூஸ் பண்ணலை. இவங்களோட கிச்சன் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி நாமளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நான் மாடுலர் கிச்சனாக இருந்துச்சுன்னா தாராளமாக இவ்வளோ நீட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நீட்டாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் இதில் இன்னும் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப 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 முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஈரோடு தமிழச்சிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய கிச்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலர் கிச்சனாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்மளுடைய அம்மாயி அவங்களுடைய கிச்சன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மாடுலர் கிச்சனாக தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்னடா நாங்கள் எந்த ஆர்கனைசருமே நம்ம வீட்டில் இல்லை, எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸே ஆக வேண்டியதில்லை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை வச்சுட்டு நம்மளுடைய வீட்டை நம்ம ரொம்ப அழகாகவே மாற்ற முடியுங்க. அது கண்டிப்பாக லேடிஸ் ஆகிய நம்மளுடைய கையில் தான் இருக்குது. எப்பேற்பட்ட கிச்சனாக இருந்தாலும் நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக மாற்றிடலாம். ரொம்பவே ஷார்ட் டைம் எடுத்துட்டோம்னாலே போதுங்க. என்னோட அம்மா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மாடுலர் கிச்சன் தான், பட் அவங்கள வந்து எந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. பிடிச்சிருக்குதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிக்கல, வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.